பரந்தாமனான இறைவன் ஸ்ரீமன் நாராயணன் கிருஷ்ணனாக அவதரித்து தன் பக்தனான அர்ஜுனனுக்கு அருளியது பகவத்கீதை வைணவ அடியாரான ஒரு பெண் ஆச்சாரியருக்கே அருளியது எண்பத்தி ஓரு வாக்கியங்கள் அந்த ஆச்சாரியர் யார் என்று தெரியுமா எம்பெருமானார் என்று அழைக்கப்பட்ட ஸ்ரீராமானுஜர் அத்தகைய மகான் வாழ்ந்த காலத்தில் நடந்த உண்மையான ஒரு நிகழ்வுதான் இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் என்பது வைணவ இரகசிய கிரந்தங்களுள் ஒன்று திருக்கோளூர் பெண் பிள்ளை கூறிய வைணவ மறைப்பொருள்களைக் கொண்ட நூல் எனவும் இதை கூறலாம் இதை வைணவ இலக்கியங்களுள் நாட்டுப்புற இலக்கிய வகையைச் சேர்ந்தது என்பதே முறையாகின்றது திருக்கோளூர் என்னும் ஊர் பாண்டிய நாட்டில் சிதம்பரனார் மாவட்டத்தில் நம்மாழ்வார் அவதாரம் செய்த திருக்குருகூர் என்னும் தலத்திற்கு பக்கத்தில் உள்ள ஊர் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்று இந்த ஊரில்தான் தேவு என்று நம்மாழ்வாரையே நினைத்து வாழ்ந்த மதுரகவியாழ்வார் பிறந்தார் இந்த ஊரில் பிறந்தவள்தான் இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளையும் இங்கே எழுந்தருளியுள்ள எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனின் திருநாமம் வைத்தமானிதி பெருமாள் திருக்கோளூருக்கு அருகில் அமைந்திருக்கும் திருக்குறுகூர் என்னும் ஆழ்வார் திருநகரியில் அவதரித்த நம்மாழ்வார் தம்முடைய மங்களா சாசனத்தில் உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்று கண்கள் நீர் மல்கி மண்ணினுள் அவன் சீர்வளம் மிக்க அவன் ஊர் வினவி திண்மை என் இளமான் புகும் ஓர் திருக்கோளூரே என்று ஒரு தாயின் நிலையில் தம்மை இருத்தி கொண்டு பாடியிருக்கிறார் தலைவனாகிய கண்ணனிடம் காதல் கொண்டவளாக என் மகள் இரவு முழுவதும் திருக்கோளூர் என்ற ஊரின் பெயரையே கூறிக்கொண்டிருக்கிறாள் விடியற் பொழுதில் எழுந்து பார்த்தால் என் மகளை காணவில்லை என் மகள் நிச்சயம் திருக்கோளூர் திருக்கோளூர்தான் சென்றிருப்பாள் என்னை விட்டு பிரிந்து சென்ற என் மகள் அவனுடைய கல்யாண குணங்களையும் அவன் அருள் வளமுடன் வாழும் ஊரையும் கேட்டு அறிந்து கொண்டு சென்று விட்டாள் அப்படி இளம் மானை போன்ற என்னுடைய செல்வ மகள் சென்று தன் புகுந்த வீடாக கொண்ட அந்த ஊர் திருக்கோளூர்தான் என்பதை நான் அறிந்து கொண்டேன் இப்படியெல்லாம் ஒரு தாயின் மனநிலையில் இருந்து பாசுரங்கள் பாடியிருக்கிறார் நம்மாழ்வார் இப்படி நம்மாழ்வாரால் போற்றப்பட்டு இருக்கும் திருக்கோளூர் திருத்தலத்தை விட்டு எவரேனும் வெளியேற விரும்புவார்களோ ஒரு பெண்ணுக்கு அப்படி ஒரு எண்ணம் தோன்றியது என்று சொன்னால் நமக்கு சற்று வியப்பாகத்தான் இருக்கிறது அல்லவா அதே நேரம் அந்த பெண் மனதில் எழுந்த இந்த எண்ணம் காரணமாகவே நமக்கு அற்புதமான ஒரு பக்தி இலக்கியமும் கிடைத்திருக்கிறது அதுதான் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் இந்த ரகசியம் வெளிப்பட்ட சம்பவம் ஸ்ரீ ராமானுஜரின் காலத்தில் அவருடைய முன்னிலையில்தான் நடந்தது ரகசியம் வெளிப்பட்டாலும் கூட அது மறைபொருள் கொண்டதாகவே திகழ்கின்றது ராமானுஜருக்கு நம்மாழ்வார் இடத்தில் தனி பிரீத்தியும் பக்தியும் இருந்தது காரணம் தாம் இருந்த இடத்தில் இருந்தபடியே பல திவ்ய தேசப் பெருமாள்களின் தரிசனம் கிடைக்க பெற்று மங்களாசாசனம் செய்த பெருமைக்கு உரியவர் நம்மழ்வார் மட்டுமே அவர் அவதரித்த ஆழ்வார் திருநகரி திருத்தலத்தை தரிசித்து வணங்கிய பின்னர் இராமானுஜர் எல்லோரும் விரும்பிப் புகும் ஊர் என்று நம்மாழ்வாரால் போற்றப்பெற்ற திருக்கோளூருக்குச் செல்கிறார் நம்மாழ்வாரை மனத்தில் எண்ணிக்கொண்டேயும் அவர் உகந்தருளிய உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் என்ற பாடலையும் இசைத்தவாறே சென்று கொண்டிருந்தார் அவர் திருக்கோளூர் திருத்தலத்தில் பிரவேசிக்கப் போகும் அதே வேளையில் ஒரு பெண் அந்த ஊரில் இருந்து வெளியேறி செல்வதை பார்க்கிறார் அதைக் கண்டு வியப்புற்றவராய் ஸ்ரீராமானுஜர் அந்த பெண்ணிடம் பெண்ணே நீ எந்த ஊரைச் சேர்ந்தவள் இந்த ஊருக்கு வருவதற்கே மிகவும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அப்படி இருக்க ஏதோ ஒரு ஊரில் இருந்து உன்னுடைய புண்ணியத்தின் பயனாக எல்லோரும் விரும்பி வந்து சேரும் இந்த ஊருக்கு நீ வந்து விட்டாய் தொடர்ந்து இங்கேயே வசிக்காமல் வேறு ஊருக்குச் செல்வதன் காரணம் என்ன என்றெல்லாம் அப்பெண்மணியை பார்த்து கேள்விகள் கேட்டார் உடையவர் அதற்கு அந்த பெண்ணோ எம்பெருமானாரிடம் ஐயனே தாங்கள் உரைப்பது போல் எங்கிருந்தோ இங்கு நான் வரவில்லை பிறந்ததும் வளர்ந்ததும் எல்லாம் இவ்வூரில்தான் எல்லோரும் விரும்பிப் புகும் ஊர் எனக்கு மட்டும் வாழ தகுதியில்லாத ஊராகிவிட்டது அதனால்தான் நான் இந்த ஊரை விட்டுச் செல்கிறேன் என்று கூறுகிறாள் எல்லோரையும் வாழ வைக்கும் இந்த ஊர் உனக்கு மட்டும் எப்படி வாழத் தகுதியில்லாத ஊராக அமைந்தது என்று கேட்கிறார் எம்பெருமானார் நீங்கள் கூறுவது வாஸ்தவம்தான் வந்தோருக்கு நவ நிதிகளையும் மோட்சத்தையும் கொடுத்து வாழ வைக்கும் இவ்வூரில் எனக்கு வாழ என்ன தகுதி இருக்கிறது என்று எண்பத்தோரு வைணவ பெரியார்களின் வாழ்வியலில் பொதிந்து கிடந்த வைணவ உண்மைகளை கதைகளிடையே மறைத்துக் கூறி அந்த வாழ்வியல் எனக்கு வாய்க்கவில்லையே சுவாமி முயல் புழுக்கை வரப்பில் இருந்தால் என்ன வயலில் இருந்தால் என்ன ஞானமற்ற நான் எங்கிருந்தால் என்ன என்று கூறினாளாம் ஒரு சாதாரண பெண் என்று கூட பாராமல் அவளிடம் இருக்கும் பக்தியைக் கண்டு தான் உயர்ந்தவன் வயதில் பெரியவர் என்று கூட பாராமல் அப்பெண்மணியிடம் நீண்ட நேரம் உரையாடி அவள் கூறும் காரணத்தையும் எண்பத்தி ஓரு வாக்கியங்களின் அர்த்தத்தையும் பொறுமையாக கேட்டறிந்து அவளது பக்தியை மெச்சி யாருடைய வீட்டிலும் உணவருந்தாத உடையவர் அப்பெண்மணியை சமைக்கச் சொல்லி அவள் வீட்டில் போஜனம் உண்டு எம்பெர்மான் சன்னதிக்கும் சென்று வைத்தமாநிதி பெருமாளை தரிசித்தாராம் அப்பெண்மணி கூறிய எண்பத்தோரு வாக்கியங்களும் மறைபொருள் ரகசியமாகவே சொல்லப்படுகிறது அவற்றை சுருங்க சொல்லி கூறியது அப்பெண்ணின் ஞான அறிவையும் விளக்குகிறது அதனால்தான் வைணவப் பெரியோர்கள் இதனை முக்கியமான ஒன்றாகப் போற்றுகிறார்கள் இதுவே தெற்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் அமைந்த வரலாறு அந்த பெண் கூறிய எண்பத்தி ஓரு மறைபொருள் ரகசியத்தை ஒவ்வொன்றாக அடுத்தடுத்த வீடியோக்களில் அனுபவிப்போமா இந்த சேனலுடன் இணைந்திருங்கள் கண்ணார கண்டு காதார கேட்டு வாயார பாடுவோம் ராமானுஜா கண்

മാണ്ജ സടകോപൻ വഴിയ നടി വീരൻ വീരൻ നംബാഷക്കാരുജ സടഗോ To watch more videos, please press the subscribe button and the bell icon.